ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜெரோதாவில் பை செல் எப்படி பண்ணுறது, கைட்ல உள்ள என்ன ஃபெசிலிட்டி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளித்துக்கணும், எல்லாருக்கும் நன்றி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் ஜெரோதா கைட்ட ஆப்ப வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதில் வாட்ச் லிஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்ச் அதில் வாட்ச் லிஸ்ட் வந்து ஒரு 7 வாட்ச் லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்லையும் ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ 7 × 50 350 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ ஒரு வாட்ச் லிஸ்ட்ல எப்படி ஸ்டாக் ஆட் பண்றதுங்கிறத காட்டுறேன். இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நத்திங் சேர்ந்து வரும். அதில் சர்ச் அண்ட் ஆட்னு இருக்கும். அதில் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஸ்டாக்கை வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஏசிசி ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏசிசி வந்துச்சு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ ஆட் பண்ணிட்டேன். ரிலையன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சிப்லா ஆட் பண்ணிட்டேன். டாபர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது வசதியாகவோ இல்லை வாட்ச் பண்ணுறது வசதியாக வச்சுக்கணும். இதில் பாருங்க 6 ஸ்டாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி 50 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம். 7 வாட்ச் லிஸ்டில் 7 × 50 350 ஸ்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்தது இந்த வாட்ச் லிஸ்டில் உள்ள ஸ்டாக்ஸில் உள்ள எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கறது. அந்த ஸ்டாக்கை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸு. அந்த ப்ரைஸில் வந்து பக்கத்துலேயே +15 இருக்கு. அப்புறம் +2.22% இருக்கு. இப்போ +15 சொன்னால் அந்த ப்ரைஸை விட எவ்வளவு ப்ரைஸ் கூடி இருக்குது. +2.22%ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் கூடி இருக்குது, அது ரெண்டையும் காமிக்கிறது. அடுத்தது பை செல், ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு. இந்த பை செல் பட்டன் வந்து எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அடுத்ததில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வி சார்ட் இருக்கு. இந்த வி சார்ட் வந்து கிளிக் பண்ணோடனே இந்த சார்ட்டுக்கு போகும். இந்த சார்ட் டிஸ்பிளே ஆகுவாங்க. சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அடுத்தது வந்து ட்ரேடிங் சார்ட்டு, ஐக்யூ சார்ட், ரெண்டு சார்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் நான் அதை காமிக்கிறேன் எப்படி அதை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதை காமிச்சிட்டு மற்றது போகும். இந்த ப்ரொஃபைல் இந்த சைடில் பாருங்கள், நம்மளுடைய நம்பர் போட்டு ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் செக்ஷனை வந்து ப்ரொஃபைல் செக்ஷனில் நம்மளுடைய ஐடி நம்பரு, ஃபண்ட்ஸு, ப்ரொஃபைலு, செட்டிங்ஸு, சப்போர்ட்டு, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு, யூசர் மேனுவல், லைசன்ஸு, லாக்அவுட் இந்த கால் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே கீழே பாருங்க சார்ட்ன்றது பாருங்க. இந்த சார்ட்டில் ஐக்யூவை கிளிக் பண்ணோம்னா சார்ட் ஐக்யூ ஸ்டாக் சார்ட் வரும். ட்ரேடிங் சார்ட்னா ட்ரேடிங் சார்ட், ட்ரேடிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால நான் ட்ரேடிங்கே போட்டு வச்சிருக்கேன். வேற செட்டிங்ஸ்ல என்னென்னங்கிறது பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ வாட்ச் லிஸ்ட்லேயே தெரியும். அப்போது வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம இது பார்த்தோம், சார்ட் பார்த்தாச்சு. அப்புறம் கிரியேட் ஜிடிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்டர் ஹவர்ஸில் கூட மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு பண்ணுறது. இது ஜெரோதாவில் ஸ்பெஷலாகவே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2425 ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 2200 வந்தால் 2200 வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த ப்ரைஸை போட்டு 2200 போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் வந்தோடனே அது எப்போ வருதோ அப்போ பை பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்க 2200 என்ட்ரி போட்டேன், 3 GTT போட்டேன், GTT பிளேஸ்னு இருக்கு. இது ஆர்டரில் போய் பார்த்தா இருக்கு. ஆர்டரில் போனால் உங்க பாருங்க இருக்கு பாருங்க ஆக்டிவ் 2200. மறுபடியும் அங்கே போகலாம் ஏசிசிக்கு. இப்போ ஜிடிடி அப்படி இது மாதிரி பையும் பண்ணுறதுக்காக பண்ணலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்குக்கு அதை செல் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம்.
அதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்காகவும் பண்ணலாம். இந்த ஜிடிடி வச்சுட்டு அது ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் டென்த்து பிட்டு ஆர்டர்ஸ் பண்ணிட்டு ப்ளூ கலர்ல ஷோ ஆகுது, ஆஃபர்ஸ் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு ரெட் கலர்ல ஷோ ஆகுது. இது பிட் ஆர்டர்ஸ் பண்ணி வந்து ப்ளூ கலர்ல காமிக்கிறது பையர்ஸ் வந்து இந்த பிரைஸ்ல நான் பை பண்றது விருப்பப்படுறேன் இத்தனை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இது ஆஃபர் ஆர்டர்ஸ் குவாலிட்டி வந்து செல்லர்ஸ் வந்து நான் இத்தனை குவாலிட்டி இவ்வளவு பிரைஸ்ல நான் செல் பண்ணேன் செல் பண்றேன்னு சொல்லி காமிக்கிறது. இது வந்து 5 டெப்த் காமிப்பாங்க, நம்ம ஷோ 20 டெப்த்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணா 20 டெப்த்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓப்பன்ல என்னுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து 2270, அதே மாதிரி ஹை 2049, லோ 2267, ப்ரீவியஸ் க்ளோஸ் 2259.7. ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது வந்து நேற்றுடைய க்ளோஸ் ஆன டேட். அதே மாதிரி வால்யூம் 1290,679, அதாவது இன்னைக்கு நடந்த வால்யூம் இவ்வளவு வால்யூம் நடந்திருக்கு இந்த ட்ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆவரேஜ் ட்ரேட் பிரைஸ் வந்து 2314, பிரைஸ் க்ளோஸ் ஆகி முடிஞ்சது 2309.85, இதோடைய ஆவரேஜ் பிரைஸ் வந்து 2314.39. லாஸ்ட் ட்ரேட் குவாலிட்டி 29, லாஸ்ட் ட்ரேட் அந்த டைம் டேட் கொடுப்பாங்க. அப்புறம் லோயர் சர்க்கிட் அப்பர் சர்க்கிட் கொடுப்பாங்க. இந்த லோயர் சர்க்கிட்னு சொன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ் காரணமாகவோ இல்லை வேற விஷயம் காரணமாகவோ 2300ல இருந்து ரொம்ப மோசமா கீழே இறங்கிட்டே வந்ததுன்னு சொன்னா இந்த 2078 வந்த உடனே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க மார்க்கெட்டை. அந்த மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு என்ன ரீசன் எல்லாத்தையுமே அது என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அப்பர் சர்க்கிட்டும் மார்க்கெட்டு ஏதாவது நியூஸ் காரணமாக வேற பிரச்சனை காரணமாக ரொம்ப வேகமா மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னு சொன்னா அந்த டைம்ல மார்க்கெட்டர் அந்த அந்த பிரைஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த 2540.8 ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து அதை என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமா அது ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் செட் அனால டெக்னிக்கல்ஸ் டாப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது ஆப்ஸ் பத்தி பின்னாடி ஒரு வீடியோ போனேன், அது பெரிய வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பின் டு ஓவரின்னு இருக்கும், அதுல வந்து ஸ்பாட் 1 ஸ்பாட் 2 ரெண்டு இருக்கும். மேல நம்ம கூட பார்க்கலாம், அதாவது மார்க்கெட் வாட்சுக்கு மேல நம்ம என்ன ரெண்டு நமக்கு பிடிச்சமானத பின் பண்ணி வைக்கலாம். நிஃப்டி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அப்புறம் வந்து நமக்கு தேவையான ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸ் எது வேணாலும் நம்ம பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்க மார்க்கெட் வாட்ச்ல இப்போ பஜாஜ் ஆட்டோன்னு இருக்கு, இதை நான் பின் பண்ற பாருங்க அங்க பஜாஜ் ஆட்டோ வந்து ஸ்பாட் டூல பண்ணா உங்க பஜாஜ் ஆட்டோ மாறிடுச்சு. பாருங்க ஏற்கனவே ஏசி செஞ்சது இப்போ பஜாஜ் ஆட்டோ மாறிடுச்சு. இப்ப இந்த ஏசிசிங்கிற இடத்துல பாருங்க வேற ஏதாவது நான் பின் பண்றேன், சிப்லா ரிலையன்ஸ் பின் பண்றேன், ஸ்பாட் போன்ல பல ரிலையன்ஸ் மேட்ச், அந்த மாதிரி நம்ம தேவையான ஸ்டாக்கை பின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் சம்பந்தமா எல்லா விஷயங்களும் இதில் உள்ளதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது இதுல ஃபர்ஸ்ட் காலத்துல ஓப்பன் இருக்கும், அதாவது ஆர்டர் வந்து எந்த ஆர்டர் நம்ம பண்ணிருக்கோமோ அது ஓப்பனா இருக்க ஆர்டர் இது இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பை பண்றது செல் பண்றதுங்கிறத இப்ப இதுல நான் சொல்றேன். சிப்லா பிரஸ் பண்ணே ரெண்டு ப்ளூ பட்டன் ரெட் பட்டன் ரெண்டு காண்டினியூ பண்ணுங்க. அது ப்ளூ பட்டன் பை ஃபர்ஸ்ட் காட்டுறேன். பையை கிளிக் பண்ணோடனே குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டியோ நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹை குவான்டிட்டி எக்ஸாம்பிளுக்கு அது போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ஆர்டரை சொல்றேன். ரெகுலர் ஆர்டர்ங்கிறது நம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதே மாதிரி இன்ட்ராடேலையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கேரி ஃபார்வர்டு லாங் டேர்ம்குள்ளே காமிச்சிருக்கேன். ஃபைவ் குவான்டிட்டி லாங் டேர்ம் சிஎன்சின்னு இருக்கும், அது இதில் வந்து அதுக்கு கீழே டைப்புன்னு இருக்கும். ஒன்று மார்க்கெட் லிமிட் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இது மார்க்கெட்னு சொன்ன நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்வைப் டு பை பண்ணுறோம் கீழே, அதை பண்ணோம்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல நமக்கு பை பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்க்கு வந்தோம். அப்புறம் லிமிட் ஆர்டர் சொன்னா இப்போ 911.35 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு வந்து 900ல தான் நான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டு
நம்ம ஸ்வைப் டு பை போட்டோம்னா இருப்பாங்க. இது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இது விரல் சொல்றேன். அப்போ அந்த 900 வந்தாதான் அந்த மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகி நமக்கு குவாலிட்டி கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் சொன்னா இந்த நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸை விட நல்லா கவனமாக கேட்டுங்க ஏன்னு சொன்னா இதுல தான் குழப்பாகி ட்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் புரோக்கரேஜ் போவோம், பல விஷயங்கள் இருக்கும். அதனால நான் திரும்பவும் அதை சொல்றேன், இப்போ நல்ல கவனமாக கேட்டுங்க. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு சொன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பிரைஸ்ல இருந்து மேலே, அதாவது பிரேக் அவுட் ஆகி இப்போ 1000 ருபீஸ் தான், 1000 ருபீஸ்ல தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ரெகுலர் ஆர்டர்ல ஸ்டாப் லாஸ்ல ட்ரிகர் பிரைஸ் 1000 ருபீஸ் என்டர் பண்ணிட்டு நமக்கு எத்தனை எவ்வளவு பிரைஸ் ஃபுல்லா நம்ம ட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு 1500 சொல்லி நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டு 1000 ருபீஸ் வந்த உடனே நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். 1005 நமக்கு பை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து 1005 மேல போயிடுச்சுன்னா நமக்கு பிரைஸ் வந்து பை பண்ணிருக்காது. மறுபடியும் இந்த 1000 1005 வந்தாதான் நமக்கு ட்ரேட் ஆகி நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். இது வந்து ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் குவாலிட்டி ஃபில் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் வந்து லாங் டேர்ம் சிஎன்சி, டைப் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டு. இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் சொன்னா ட்ரிகர் பிரைஸ் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண முடியும். அதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப 1000 ருபீஸ் சொல்லி நம்ம ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போட்டோம் சொன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் 1000 ருபீஸ் வந்த உடனேயே நமக்கு வந்து 5 குவாண்டிட்டின்னு போட்டிருந்தோம்னா அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். 1000 ஒரு குவாண்டிட்டி ட்ரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அதிகமான பயர்ஸ் இருந்தாலும் சொன்னா 1005 அடுத்த குவான்டிட்டி ஆகும், 1010 அடுத்த குவான்டிட்டி ஆகும், 1015 ஆகலாம். அந்த மாதிரி நமக்கு பிரைஸ் பல வேரியஸ் பிரைஸ்ல நமக்கு ட்ரேட் ஆகும். அந்த டைம்ல மார்க்கெட்ல என்ன பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் அதை கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கணும் பை பண்ணும்போது. ஏன்னா நமக்கு தேவையான பிரைஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணாதான் பார்க்கணும். இதுல ஜிடிடி செட் ஸ்டாப் லாஸ், ஜிடிடி செட் டார்கெட் இருக்கு. இது வந்து மார்க்கெட் இல்லாத டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த ஜிடிடியுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட் இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். எப்ப இந்த ஸ்டாப் லாஸ் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். எப்ப அந்த டார்கெட் வருதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலர்ல இன்ட்ராடே பார்ப்போம். இன்ட்ராடே வந்து சேம் அதே மாதிரிதான், டைப் வந்து மார்க்கெட் லிமிட் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஆனா ஒரே ஒரு இது கண்டிஷன் என்னன்னா, அன்னைக்கு இன்ட்ராடேல 3 மணில இருந்து 3:10 நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ணலன்னா புரோக்கரே ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுவார். அது மட்டும்தான் இன்ட்ராடேக்கு உள்ளது. அதே மாதிரி லாங் டேர்முக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 1000 ருபீஸ் அதுக்கு ஒரு பிரைஸ்ன்னு சொன்னா 5.5000 பே பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்ராடேன்னு சொன்னா லிவரேஜ் கொடுப்பாங்க, ஒரு எவ்வளவு லிவரேஜோ அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். அதே நேரத்துல வந்து நமக்கு அந்த அன்னைக்கு 3 மணிக்கே அது ஸ்கொயர் அப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கவர் ஆர்டர். கவர் ஆர்டர்ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடே தான், இன்ட்ராடே பர்பஸ் தான். இவங்க இந்த இடத்துல வாங்க கவர் ஆர்டர்னு ப்ரெஸ் பண்ணோடனே குவான்டிட்டி வந்துருச்சு, பிரைஸ் பாருங்க 0 வந்துருச்சு, ப்ராடக்ட் வந்து இன்ட்ராடே எம்ஏஎஸ் வந்துருச்சு, டைப் வந்து மார்க்கெட் லிமிட். அது டைப் மட்டும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு, மார்க்கெட் அன்லிமிட். இந்த இடத்துல வந்து குவான்டிட்டியை ஃபில் பண்ணலாம், பிரைஸை நம்ம ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி இந்த கவர் ஆர்டர்ல போட வேண்டியிருக்கும் இன்ட்ராடேல. அதாவது இப்போ நம்ம 1000 ருபீஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம ஒரு 5%னா 950 ஸ்டாப் போட்டுட்டோம் சொன்னா, ஒருவேளை மார்க்கெட் நமக்கு ட்ரேட் ஆகி நமக்கு ராங்கா போச்சுன்னு சொன்னா 950 நம்மள ஸ்கொயர் ஆஃப் பண்ணி நம்ம 50 ருபீஸ் நமக்கு லாஸ்ட்ல புக் பண்ணிடுவோம். அதே மாதிரி இது லிமிட் ஆர்டர்னு போட்டுன்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வந்து நமக்கு இப்போ 900 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, நமக்கு 890 தான் வேணும்னு சொன்னா பிரைஸ் நமக்கு ட்ரேட் ஆகும்னு சொன்னா நம்ம கீழே உள்ளதை 890 போட்டுட்டு. ஆனா இது கவர் ஆர்டர்ல ஒரு
மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸை விட அதிகமான பிரைஸ்ல, அதாவது பிரேக் அவுட் ஆனதை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம ரெகுலர்ல போய் ஸ்டாப் லாஸ் லிமிட்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதுல கவர் ஆர்டர்ல ஒன்னு மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ணலாம், இல்லாட்டி மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே ட்ரேட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 900 பிளஸ் 890, அது 890 போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் லிமிட் போட்டுட்டு கவர் ஆர்டர்ல 890 லிமிட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். அதே மாதிரியே இப்போ நம்ம 890 போட்டோம்னா ஒரு 840 ஸ்டாப் லாஸ் போட்டோம்னு சொன்னா, இப்போ நம்ம 840 லாஸ் புக் பண்ணோம், 890ல வந்து நமக்கு பிரைஸ் ட்ரேட் ஆகும். அதே நேரத்துல கவர் ஆர்டர்ல வந்து டார்கெட் வந்து நம்மளா தான் புக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபீஸ் 890ல ட்ரேட் ஆயிடுச்சு, 1000 ரூபீஸ் வந்துச்சு சொன்னா நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு கவர் ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணணும். கவர் ஆர்டரை கேன்சல் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடும், ஸ்டாப் லாஸையும் கேன்சல் பண்ணிடும். இன்னொரு ஆர்டர் இருக்குது, அது பேரு பிராக்கெட் ஆர்டர் சொல்லுவாங்க. அந்த பிராக்கெட் ஆர்டரை இப்ப எடுத்துட்டாங்க. அப்புறம் சில புரோக்கர்ஸ் வந்து அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஆலிஸ் ப்ளூ, ஜெப்ளூ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து ஓசிஓ ஆர்டர்னு கொடுத்தாங்க, ஒன் கேன்சல் ஒன் ஆர்டர்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரே ஆர்டர்லயே நம்ம ப்ராஃபிட்டும் போடலாம், அதாவது டார்கெட்டும் போடலாம், ஸ்டாப் லாஸையும் போடலாம். அது அந்தந்த சைட் வரும்போது, அந்தந்த புரோக்கர்ஸ் பத்தி நான் வீடியோ போடும்போது அதை நான் சொல்றேன். இது ஜெராதோல வந்து கவர் ஆர்டர் இருக்கு, ரெகுலர் ஆர்டர் இருக்கு, அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் ஆர்டர், ஏஎம்ஓ ஆர்டர். இது வந்து மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்ச உடனேயே நம்ம ஆர்டர் போட்டு வைக்கிறது. இப்போ எனக்கு இப்போ ட்ரேட் வந்து 911 ஆயிட்டு இருக்கு, நான் 900 வந்தா எனக்கு நாளைக்கு ட்ரேட் ஆகணும்னு சொன்னா இன்ட்ராடே லாங் டேர்ம் ரெண்டுமே போட்டு வைக்கலாம். இன்ட்ராடேன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் ட்ரேட் ஆகி 3:10 அது க்ளோஸ் ஆயிடும். லாங் டேர்ம் சொன்னா அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல மாறிடும். அதுக்கு வந்து நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி விவரங்கள் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து டைம் ஆர்டர்ல லாங் டேர்ம்ல மார்க்கெட் ஆர்டரும் இருக்கு. அதுல வந்து மார்க்கெட் ஆர்டர்ல பிரைஸ் மட்டும் நம்ம போட வேண்டியிருக்கோம், வேற எதுவும் நம்ம போட முடியாது. அதாவது குவாண்டிட்டி, பிரைஸ், மார்க்கெட்டு, இதுல வந்து டிஐசி குவாண்டிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து நம்ம குவாண்டிட்டி அடுத்தவங்களுக்கு தெரியாம மறைக்கு கூட இது பண்ணலாது. இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு 5 குவாண்டிட்டி ஒண்ணு பெரிய லாட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, 5000 குவாண்டிட்டி பண்றவங்க இதுல ஒரு 10 போட்டுட்டு இது பண்ணாங்கன்னா 10 மட்டும் தான் அதுல டிஸ்பிளேல காமிக்கும், 5000 காமிக்காது. அந்த ஃபெசிலிட்டிக்கு இது இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் டவர்ஸ் ஆர்டர்ல குவாலிட்டி போடலாம், லாங் டேர்ம் சேஞ்ச் போடலாம். மார்க்கெட்னு சொன்னா மார்க்கெட் ஓபன் ஆனவனே என்ன பெஸ்ட் ப்ரைஸோ அதுல வந்து ட்ரேட் ஆயிரும். இது ஒரு ரிஸ்கான இது, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர்ன்னு சொன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பிரைஸ் வந்தா எனக்கு வேணும், அதாவது இப்போ 900ல ட்ரேட் ஆயிட்டேன்னு சொன்னா எனக்கு 850ல வந்தா எனக்கு பிரைஸ் வந்து 850 போட்டுட்டு கீழே வந்து 850 போட்டு ஸ்விஃப்ட் போட்டிருந்தா மார்க்கெட் ஓபன் ஆனவன்லயே 850 வந்தா நமக்கு ட்ரேட் ஆகி போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ல வந்து நம்ம ரெண்டு போடலாம், அதாவது ட்ரிகர், அதாவது 850 வந்ததுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணிடும் பிரைஸை, எத்தனை குவான்டிட்டி போடுறோமோ அத்தனை. அதே நேரத்தில் எத்தனை வரைக்கும் நமக்குன்னு சொல்லி, அதாவது இப்போ 855 எனக்கு வேணும், 850 855 எனக்கு ட்ரேட் ஆகணும். ஏன்னா 850 வந்துட்டு 900 வரையும் கூட வேகமாக கூட மார்க்கெட் மூவ் ஆகும், அப்போ நமக்கு லாஸ் ஆகிடும். 50 ரூபீஸ் அதிகமாக போய் நமக்கு பிரைஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் வேஸ்ட். அதனால 850 to 855 போட்டோம்னா அந்த 5 ரூபீஸ் குள்ள நமக்கு பிரைஸ் கிடைச்சதுன்னா அது பை பண்ணிடும். இது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். அடுத்தது வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரு. அடுத்தது வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்.
அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டருக்கு வந்து 8:15 நம்ம போட்டுருவோம்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆயிட்டு அப்போ என்ன பெஸ்ட் ப்ரைஸோ அதுதான் கொடுக்கும். நம்மளுடைய என்ன ப்ரைஸோ நம்ம போடுற ப்ரைஸ் எதுவும் இதில் வராது. 8:50 எப்போ அந்த ப்ரைஸுங்க எப்படி மூவ் ஆகுதோ அது பிரகாரம் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி நமக்கு கொடுக்கும். இது வந்து ஆப்டம் மார்க்கெட் ஆர்டருக்கு உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணவுடனே இந்த இடத்துல வரும் ஓப்பன் சொல்லிட்டு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போகிறோம் பாருங்க, ஏசிசியில் பை ஆஃப்டர் மார்க்கெட்ல ஒரு குவான்டிட்டி மார்க்கெட்டு போட்டாங்க. ஜிடி யூசிட்டு ஜிடிடி செட்டு செக் ஜிடி ட்ரிகர்ஸ் பிஃபோர் பிளேஸிங் ஆர்டர் ப்ரொசீட் போட்டோம்னா பிளேஸ்டு. இப்போ வந்து ஆர்டர்ஸில் போனோம்னா இந்த இடத்துல இருக்குவாங்க AMORUT போட்டிருக்கோம். அதில் வந்து ஓப்பன் எதுந்த ஆர்டர் இருக்கோ அதை ஃபுல்லாக அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ஓப்பனில். எக்ஸிக்யூட்டன்னு சொன்னால் பாருங்க எக்ஸிக்யூட் ஆனது இப்போ ஏசிசியை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் அது வந்து காமிக்கும். அதாவது எந்தெந்த மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனாலும் சரி பை ஆயிருந்தாலும் சரி செல் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாமே இது எக்ஸிக்யூட்டடில் காமிக்கும். அப்புறம் ஜிடிடின்னு சொன்னால் நம்ம எதாவது போட்டு வச்சிருக்கோம் ஜிடிடி, அதாவது எப்போ அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஆகுங்கிறது வந்து நாளைக்கு ட்ரேட் ஆகும் அப்படி இல்லாட்டி அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும். ஆனால் ஜிடிடிங்கிறது அப்படி இல்லை, ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ் வந்தால் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ஆர்டர் அப்படியே கேன்சல் ஆகாமல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது கேன்சல் ஆகும். அது ஜெரதா வந்து அப்பப்போ அந்த ரூல்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க, அந்த ஜெரதா சைட்டில் போய் பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் தான் பண்ணிக்கணும். அந்த சில நேரத்தில் 3 மாதம், சில நேரத்தில் 6 மாதம், சில ஒரு வருஷம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு வருஷம் ஜிடிடி வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்கெட்ஸ். இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து நம்ம ஒரு நீ பாஸ்கெட் இப்போ ஏபிசின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு நமக்கு நாளைக்கு ஒரு 4 ட்ரேட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் இந்த 4 ட்ரேட்ஸையும் இதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டு வச்சுட்டு அந்த 4 ட்ரேட்ஸையும் நம்ம இதில் என்ட்ரி போட்டு வச்சுட்டோம்னா ஒரே டைம்லேயே நம்ம இதை கிளிக் பண்ணாலே இந்த பேஸ்கெட்டாகவே போய் நமக்கு ட்ரேட் ஆகிடும். அதுதான் பேஸ்கெட் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து ஷிப்பு. ஷிப்புங்கிறது மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து எப்படி அதை இது பண்ணணும், இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நமக்கு நம்ம அமௌண்ட்லேருந்து டைரெக்ட் ஆகணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இதில் போட்டு வைக்கலாம். எந்தெந்த ஸ்டாக்கு நமக்கு எப்போ பண்ணணும் அது அந்த ஷிப் பற்றி உள்ள விவரங்கள் இது அதுக்கு அது. நெக்ஸ்ட் வந்து செல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்துக்கோம். பஜாஜ் ஆட்டோவில் செல் பட்டன் அமுக்குறேன். ரெகுலரு நம்ம பை பார்த்தோம் அதே மாதிரி தான், லாங் டேர்மு மார்க்கெட்டு இல்லாட்டி லிமிட்டு இல்லாட்டி ஸ்டாப் லாஸு இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டு அதை போயிட்டு ரெட் கலர் பட்டன் அமுக்கணும்னா கரெக்டாக போயிடும். இது பை மாதிரியே தான் செல், ஆனால் பைக்கு பதிலாக செல்லுடைய பட்டனை அமைக்கணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் வேகமாக பண்ணி உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன்னா ஒரு 30 மினிட்ஸ் மேலே வீடியோ போயிட்டாலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நான் போர் அடிக்காத மாதிரி சொல்லிடுறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு புரிஞ்சுற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, அப்படி புரியாததே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், விவரங்களை நான் நான் பேசுவேன். நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம எந்தெந்த இது ஸ்டாக்கை வாங்கி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாகவே நமக்கு இதில் காமிக்கும். பாருங்க டெக் மஹேந்திரா, NIT, IGL, இந்துஸ்தான் யூனிலிவர், கான்காரு, பஜாஜ் பஜாஜ் கன்சூமர், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அது அது காமிக்குது. அதாவது இன்ட்ராடேல இவ்வளோ பெர்சன்டேஜ் டவுன் ஆகிருக்கு, அப்புறம் வந்து லாங் டைமில் மொத்தமாக எவ்வளோ டவுன் ஆகிருக்கு எல்லா வேறமும் காமிக்கும். ஹோல்டிங்ஸ் நம்ம அன்னைக்கு ட்ரேட் பண்ணது வந்து இது பொசிஷன்ஸில் காமிக்கும். இது வந்து போர்ட்ஃபோலியோ காலத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஜெரோதாவில், அந்த ஆப்ஸ் பற்றி தனியாகவே நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து கடைசியாக அக்கௌண்ட் டைப்புக்கு போயிடும். அக்கௌண்ட் பேர் வரும், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வரும், அதில் வந்து நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ஃபோன் நம்பரு, பேன் கார்டு, டிமேட் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் நம்ம பாஸ்வேர்டு இது பண்ணுறது, நம்ம பேங்க் எந்தெந்த பேங்க் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் செக்மெண்ட்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து NSE ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, MCX, மியூச்சுவல் ஃபண்டு, BFO, CDS, BSE இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு.
அது அது போடுவா அது போட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, கமோடிட்டியில் எவ்வளோ இருக்கு, யூக்கிட்டில் எவ்வளோ இருக்கு, தனித்தனியாக இருப்பாங்க. சில புரோக்கர்ஸ் வந்து ரெண்டுக்குமே ஒரே இதாக பண்ணியிருப்பாங்க. இவர் ஜெரோதா வந்து இப்போ தான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, தனித்தனியாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் டிஃபால்ட் செட்டிங்கும் டார்க் தீமும் செட் பண்ணிருக்கலாம், டிஃபால்ட்டாக லைட் தீமு ரெண்டு செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நமக்கு இது கிளிக் பண்ணோம்னா ஆர்டர் வந்து நமக்கு ஒரு சவுண்டோட இந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அப்புறம் வந்து அசஸ்பிலிட்டி மோடு டிசபிளா அது அது நம்ம பண்ணிக்கலாம் நம்பர். அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு சாதா மோடு அது ரெண்டே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ட் மாத்துறது ஏற்கனவே சொன்னேன், ஐக்யூவா ட்ரேடிங்க மாத்திக்கலாம். அப்புறம் வந்து மார்க்கெட் வாட்ச்ல வந்து க்ளோஸ் ப்ரைஸா ஓபன் ப்ரைஸா காமிக்கணும்னு போட்டிருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து செட்டிங்ஸு. அப்புறம் கன்சோல்டு ஒன்று இருக்கும், இது முக்கியமானது வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, ட்ரேட் புக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஐபிஓ, கிஃப்ட் ஸ்டாக்ஸ், இதோடைய இது எல்லா விவரங்களும் காமிக்கும். இது இதுக்கு தனியாகவே நம்ம வெளியே போகிறோம். ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு பெரிய விஷயங்கள் அதில் இருக்கு, சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்தது சப்போர்ட் வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது நம்ம குறைகளை சொல்லிருந்தாலோ மற்ற விஷயங்கள் புதுசாக ஏதாவது இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட்ல காமிக்கும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணோம்னா நமக்கு வந்து 10% ப்ரோக்கரேஜ் அவங்கலேருந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறவங்க அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணால் எனக்கு 10% அதுலேருந்து கிடைக்கும். விருப்பம் உள்ளவங்க அக்கௌண்ட் ஓப்பன் அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை பற்றி விவரங்களும் நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன்னா கூட நீங்கள் என்று கேட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஜெரோதாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஜெரோதா வச்சு நமக்கு என்ன லாபம் இருக்குது. ஜெரோதாவில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா அவங்க கொடுக்குற அந்த சைட் வந்து ரொம்ப குயிக்காகவும் கிளியராகவும் நல்லாவும் இருக்கும். ப்ரைஸை வந்து பை பண்ணுற செல் பண்ணுறதெல்லாம் குயிக்காக பண்ணலாம். சார்ட் வந்து அந்த நம்ம அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதுதான் பெஸ்ட்டு. மற்றதுலாம் இருக்குது, அதை பார்ப்போம் பின்னாடி என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், லாக் அவுட் இருக்கும், அவ்வளோதான் ஜெரோதாவில். மற்ற விஷயங்கள் எதுவும் இருந்துன்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுறேன். உங்களுக்கு எதுவும் இதில் புரியாமல் இருந்துன்னு சொன்னால் அதுவும் என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.